சொல்றாரு எங்களுக்கு தூங்குறாரு பாருங்க. எந்த சட்டங்களை கொண்டாந்திருக்கிறோம். இதுல நீங்கள் இதை சரியாக நல்ல முறையில் எல்லாம் வேற எங்கள்கிட்ட தூங்குறாரு பாரு. அவர் எழுப்பார் அந்த பக்கத்தில் தூங்குறாரு பாரு. யோ இங்கே தீ தூங்குற இவ்வளோ தூரம் காலையிலேயே நைட்டு இப்படிலாம் தூங்குறேன். எந்த ஊருக்காரங்க நல்லா இருக்கா? இவ்வளோ பேருக்கு முன்னால் தப்பா போ உட்காருங்க தப்பா போகுது நல்லா எவ்வளோ அவங்கவுங்க இதை எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கா மட்டும் தூங்குறீங்கள நியாயமாது. எனவே இந்த இருக்கிற புத்தகத்தை நன்றாக படியுங்கள். ஆனால் கோடு போட்டது மாதிரி இந்த சட்டத்தை நிறைவேற்றவும் முடியாது. சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்குரிய வழிமுறைகள் லகுவாக இருக்க வேண்டும். சமாதான முறையிலே அவர்களை எல்லாம் சரி செய்து கொண்டு வர வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த கூட்டம் இந்த கலைவாண அரண்யத்தில் நடந்தது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை. நம்முடைய டிஎம்ஏ பொன்னே அவர்கள் இதை ஓட்டலில் நடத்தலான்னாரு. ஓட்டலுக்கு போய் தனியார் இடம் கொடுக்கறதோட கவர்மெண்ட் இடத்துல நடத்தலான்னாருன்னா ஒரு தயார் பண்ணி இன்னைக்கு கலைவாண அரண்யத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிற 490 பேர் சில பேரூராட்சி செயலாளர் இருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொன்னால் இந்த கூட்டத்தில் சரியாக இருக்காது. கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் அவர்கள்லாம் வேலைக்கு வருவதே கொஞ்சம் தாமதமாகலாம் வருகிறார்கள். வேலையும் சரியாக செய்வதில்லை. எனவே அப்படி இருக்கிறவர்களுக்கெல்லாம் எந்த பணி தேவை என்றால் நாங்கள் எழுதி கொடுத்து கொடுக்குறோம். சும்மாவே இப்போ புதுசாக ஆள் எடுக்க போகிறோம். எல்லா இடத்துக்கும் ஆள் எடுக்க போகிறோம். உங்களுக்கு சொல்கிறோம் நிச்சயமாக பொறியாளர்களை நிறைய பேர் எடுக்க போகிறோம். இன்னைக்கு ஒரே வருஷத்தில் ஒரு 10,000 பேர் பொறியாளர்களை இதுக்குள்ளே கொண்டு வந்துடும். நிச்சயம் உறுதியாக கொண்டு வந்துடும். அந்த பொறியாளர்கள் உங்களுக்கு உதவியாக ஈவோவுக்கு உதவியாக ஈவோவை தாண்டி இல்லாத ஆளாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தாசில்தார் இருக்கிறாரு, ஆர்ஐ இருக்காரு, டிப்டி தாசில்தார் இருக்காரு, விஓஓ இருக்கிறார். அதை தாண்டி இப்போது ஒரு அரசாங்கத்தில் ஒரு தலையாரிக்கெல்லாம் கிராம உதவியாளருக்கு ஒரு போட்டாங்க. ஆங்கிலம் படித்தால் ஒரு கூட்டு வந்து இந்த நிர்வாகத்தை சிறப்பாக நடத்த வேண்டும். அதுதான் முக்கியமான பொறுப்பு. எனவே ஒரு இடத்துல சேர்மனும் நீங்கள் இஓக்களும் அல்லது நகராட்சி கமிஷனர்களும் அங்கே இருக்கிற நகராட்சி தலைவர்களுக்கும் பிரச்சனை என்றால் நிர்வாகம் சரியாக நடக்காது. அவர்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. அவர்கள் 5 வருடம் முடிந்தால் முடிந்து வேற ஆள் வந்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். எனவே எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த வேலையை சரியாக செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கான ஒரு சட்டத்தை தான் இன்றைக்கு போட்டிருக்கிறோம்.